நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பணம் மற்றும் வந்து தங்கம், இந்த மாதிரி விஷயங்களில் பொருளாதார ரீதியான தடைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்குறதே ஒரு வேலையாகவே ஒரு சில நேரத்தில் ஆயிரும். அந்த தசாநாதன் வந்து கடன் வாங்கக்கூடிய யோகத்தில் வந்துருச்சு, அதையும் யோகம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வீழக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் ஜோதிடத்தில் அது யோகம்னு தான் சொல்லப்படுது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு வட்டிக்கு போய் வாங்குவாங்க, ஒரு வட்டி அடிக்க ரெண்டு வட்டிக்காரங்கள்ட்ட போய் வாங்குவாங்க, ரெண்டு வட்டி அடைக்க மூணு வட்டிக்காரங்கள்ட்ட போவாங்க. இப்படியே வாழ்க்கை ரொட்டேஷன்லேயே ஓடிக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நகை ஆசையாக வாங்குவாங்க. ஆசையாக வாங்கிட்டு இங்கே வச்ச உடனே பார்த்திங்கன்னா அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா அது அடமான கடைக்கு போயிடும், இல்லைன்னா விற்கிறதுக்கு போயிடும். இது வந்து ஒரு ஒரு சில பேர்லாம் ஒரு இதை ஒரு இதாகவே வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே வச்சுருப்பாங்க. எதுக்கு? அடமானம் வைக்கிறதுக்கு. ஆனால் உண்மையாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிற விஷயங்கள் அது வேறு. பட் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் இருக்கிறத கூட, ஒய்ஃப்ட இருக்கிறத கூட கொண்டு போய் வச்சுருவாங்க, இல்லை அவங்க மோதிரம் போட்டிருந்தாலும் ஜென்ஸ் அதை கொண்டு போய் வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான ஒரு இது தான், ஒரு நெகட்டிவான விஷயந்தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஒரு பயிற்சி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சி. அப்போது இப்போ இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் செய்யும்போது ஒரு நம்பிக்கையோட, ஒரு தெய்வ நம்பிக்கையோட இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மாற்றங்களை உணரலாம். இது ஒரே நாள் மேஜிக் அப்படிலாம் நடக்காது. சில ஜாதகப்படி அடிப்படையில் அது ரிணருண சத்ருஸ்தானம் வலுத்துருச்சுன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். சில ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா உடனடியாகவே இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம் நண்பர்களே. அந்த வகையில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய நாள் என்னென்னா வியாழக்கிழமை. யாரை நினைத்து செய்யணும்? நீங்கள் வாழும் காலத்தில் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ, யாரை ஒரு மென்டராக நினைக்கிறீங்களோ, குருன்னா நீங்கள் உடனே தாடி வச்சுட்டு அப்படியே மீசை வச்சுட்டு அப்படியே அவர் வந்து சன்னியாசி கோலத்தில் இருக்கவங்க தான் குரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் உங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கலாம், அதே மாதிரி அவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறவா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் பூஜைகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய பூஜாரியாக இருக்கலாம். நீங்கள் யாரை ஒரு நல்ல வழிகாட்டியாக நினைக்கிறீங்க, அவர் நல்ல ஒரு சுய ஒழுக்கத்தோடு இருந்து நிறைய நல்லது செய்கிறாங்க, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. இதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் வாழும் காலத்தில் இருக்கிறவங்க, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்க்குறவங்கள மனசார நினச்சிக்கிட்டு வியாழக்கிழமை காலை 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9, இந்த 3 நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் கலரில் பட்டு துணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் பட்டு துணியை எடுத்து வச்சுட்டு உங்களால் முடிந்த, சரிங்களா, அது 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், ஏதோ 500 ரூபாயாக இருக்கலாம், என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தலையை 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றுங்க. கிளாக் வைஸ்லாம் கடிகாரம் சுற்றுவது போல் தலையை 27 தடவை சுற்றுங்க. சுற்றிட்டு அதை மனசார நினச்சிட்டு நான் உங்களை குருவாக நினைத்து இந்த பயிற்சியை செய்கிறேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து பொருளாதார ரீதியான இருக்கக்கூடிய தடை, அதே மாதிரி இந்த மாதிரி தங்கம்லாம் இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவரை மனதார குருவாக நினைத்து இதை நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு 6 வாரங்கள், இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 வாரம் பண்ணிட்டீங்க, 2 வாரம் பண்ணிட்டீங்க, 3 வாரம் பண்ணிட்டீங்க, 4 வாரம் பண்ணிட்டீங்க, 5 வாரம் பண்ணிட்டீங்க, 6 வாரம் முடித்து 7வது வாரம் வரும் பொழுது நீங்கள் அவங்களுக்கே சர்ப்ரைசிங்காக போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்றேன், அவரவர் வசதியை பொறுத்துங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா, இதை நீங்கள் இப்படித்தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது அடுத்து வரக்கூடிய 7வது வாரம் வியாழக்கிழமையில் அந்த நீங்கள் யாரை மென்டராக நினைக்கிறீங்களோ, யாரை குருவாக நினைக்கிறீங்களோ, அது ஒருவேளை நிறைய பணமாக இருந்தால் தங்கமாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு வெள்ளியாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு கேஷாக ஏதாவது உதவிகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், இல்லை அவங்க தர்ம காரியங்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு போய் என்னால் முடிஞ்ச காணிக்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இதை நீங்கள் செய்து வாருங்கள். தயவு செஞ்சு இந்த காரியங்கள் முடிகிற வரைக்கும், நீங்கள் இந்த விஷயங்கள் முடிகிற வரைக்கும்
இதை நீங்கள் ஒரு பரிகாரமாக பண்ணி பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய மென்டர் கண்டிப்பாக உங்களுடைய குரு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு எதிராக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் சொல்லிட்டு செய்கிறத விட இதை சொல்லாமல் செய்யும் பொழுது இதுக்கு பலன் ஜாஸ்தி. ஒவ்வொரு 6 வாரம் முடிஞ்சு 7வது வாரம் வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. இந்த 6 வாரம் முடிஞ்சு 7வது வாரம் முடியக்கூடிய காலங்களிலேயே ஒரு மாற்றம் இருக்கும். இதில் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த 52 வாரம் இல்லை சில நேரங்களில் 51 வாரம் வரும், இல்லை 50 வாரம் வரும், இந்த 50 வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் இன்று இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்திருக்கும். நீங்கள் எத்தனையோ பேர் இதை நீங்கள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு நன்றி சொல்லத்தான் போகிறீங்க, இது நடக்கத்தான் போகுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதுக்கு நீங்கள் பெரிய பொருளாதார ரீதியாக செலவு பண்ண தேவையில்லை. பட் இது என்ன பண்ணும்னா, வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதை நோக்கி சில புஷிங் ஃபேக்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். இது வந்து கேட்டலிஸ்ட் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ அந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையக்கூடிய தாந்திரிக பரிகாரம். இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், 2019லேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறது தான், எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் எந்த ஒரு பரிகாரங்கள் செய்தாலும் முதல்ல நம்ம யாரை மனசார நினச்சிக்கணும்னா விநாயக பெருமானை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் நம் குலத்தை காத்து நிற்கக்கூடிய நம் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சு எல்லா வளமும் பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு சுய ஜாதகத்தை அடியனிடம் வந்து பார்க்கணும்னு நினச்சா சென்னையில் அலுவலகம் இருக்குது, திருச்சியில் அலுவலகம் இருக்குது. நீங்கள் ஃபோன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும்போது அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பியூர் சாண்டல்வுட் பவுடர் நம்மள்ட்ட வந்து கிடைக்குதுங்க, அது தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சாண்டல்வுட் ரெட் சாண்டல்வுட் மாலை 100% ஒரிஜினலான சர்டிஃபைட் வந்து சந்தன மாலை நம்மகிட்ட கிடைக்கும், ரெட் சாண்டல் கிடைக்கும். அது தேவைப்பட்டாலும் அதுக்கான விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு தேவைப்படுறவங்க டேரெக்டாக வந்து சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் அந்த பொருளோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும் பொழுது தாராளமாக வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.